பீஸ்மர் வந்து பீஸ்மருடைய அம்புக்கு இணை வந்து உலகத்திலேயே எதுவும் இல்லையாம் பரசுராமரியே எதிர்த்து ஜெயித்தவர் தான் பீஸ்மர் அப்படிப்பட்ட ஒருத்தர் தன்னுடைய படையில் இருக்கிறதுனால தான் துரியோதனன் தயங்காமல் போகிற ரடின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாபாரதமே சொல்லுது ஒரு அம்பு எடுத்து போட்டாருன்னா பூமியே தூள் தூளாக நொறுங்கி போகிற அளவுக்கு இருந்த சக்தியை வந்து ஒரு சத்தியம் அவரை கட்டி போட்டுருச்சு எவ்வளோ பெரிய ஒரு சக்தியை ஒரு சின்ன ஒரு சத்தியம் அவரை கட்டி போட்டு கம்முன்னு அம்பு படுக்கையில் வந்து ரத்தம் ஒழுக 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 குறிச்சத்திரத்தில் படுக்க வச்சது ஒரு சத்தியம் மட்டும்தான் அவரை அதே மாதிரி மகாத்மா காந்தியும் அப்படி தான் கோட் சூட் போட்டுட்டு அப்படி நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு அந்த காலத்திலேயே காரில் போய்கிட்டு வந்துக்கிட்டு ஜாலியாக வாழ வேண்டிய ஒரு மகாத்மா இடுப்பில் துண்டை கட்டிட்டு ஜெயிலுக்கு போவோம் அடி வாங்குவோம் சித்திரவதை படவும் ரொம்ப ரொம்ப கதராடை இயக்கம்னு சொல்லிட்டு தானே தறி ட்ரெஸ் பண்ணி போட்டுக்கிட்டாரு அந்த மாதிரியெல்லாம் வாழ்கிறதுக்கு ஒன்று ஒன்றே ஒன்று என்னான்னா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு சத்தியம் அவங்க கையில் எடுத்தது தான் இன்றைக்கி இருக்கிற அரசியல் அப்படி இல்லை இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னா அதனுடைய எல்லா வரை எப்படி பயன்படுத்த முடியும் அதனுடைய எல்லையை கடன் கடக்க முடியுமா இந்த இந்த எல்லை தானா தானா ஒரு இவ்வளோ தானா ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால் இவ்வளோ தானா இல்ல இதெல்லாம் பத்தலை இன்னும் கொஞ்சம் அதிகமா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அந்த ஃபவரை அதுக்கு இன்னும் நல்லா பயன்படுத்தலாம் அது முன்னூத்தி கோடி ரூபா வீடா இருந்தாலும் சரி ஐநூறு கோடி ரூபா நகையா இருந்தாலும் சரி பெரிய பெரிய பங்களா தோட்டமாக இருந்தாலும் சரி தொள்ளாயிரம் ஏக்கர் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மக்களுக்கு எவ்வளோ இருந்தாலுமே இன்னைக்கு பத்த மாட்டேங்குது எவ்வளோ இருந்தாலும் பத்தலை 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 ஃபவரும் பத்தலை சொத்தும் பத்தலை எதுவுமே பத்தலை ஆனால் எல்லாம் இருந்து கூட எதுவுமே ஃபவர் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி போனாங்க பாருங்க மகாத்மா மாதிரி பீஷ்மர் மாதிரி ஆளுங்கள்லாம் பெரிய ரொம்ப பெரிய விஷயம்